Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி subscribe பண்ணலாம் பண்ணிருங்க. And also இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Biotechnology and Chemical Engineering. இந்த பயோடெக்னாலஜினாலே யாருமே எடுக்கிறதுல யாருக்கும் தெரியறதும் இல்லை, எந்த காலேஜ் இருக்குன்னு தெரியல. கெமிக்கல் இன்ஜினியரிங்னாலே கொஞ்சம் பயப்படுறாங்க, இருக்கிறதுலே கஷ்டமான கோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக படிக்கிறோம் ஏன் படிக்கிறோன்னு தெரிய மாட்டேது நிறைய பேத்துக்கு. ஸோ பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஜாப் ரெக்யூட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் படிப்பீங்க, எந்தெல்லாம் ஃபீல்டில் வேலை பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பயோடெக்னாலஜி எடுக்க போகிறவங்க யோசிச்சு இதை பார்த்துட்டு எடுக்கலாம். அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறவங்களும் யோசிச்சுட்டு பார்த்துட்டுலாம். டோட்டலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில்னு எடுத்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜியும் கம்மி தான். பட் இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டிஎன்இ அட்மிஷனுக்கு. ஸோ இதில் இசிஇ ட்ரிபிள்னு ஒரு வீடியோ போட்டிருங்க, அது லிங்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் பட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் இப்போ என்ன மேட்டர்னா, இந்த பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஏன் சொல்கிற காரணம் அப்படின்னா, பயோடெக்னாலஜி ஃபுல்லாக மெடிசின் வேக்கின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஜெனெட்டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ கெமிக்கல் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏன்னா இவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க பயோடெக்னாலஜியும் போகலாம், பயோடெக்னாலஜிலேருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் போக முடியும். அதாவது வேலைக்கு சொல்கிறேன், சம்மந்தப்பட்ட வேலைக்கு சொல்கிறேன். ஓகே ரைட், இது ரெண்டும் வேஸ்ட்டா சார், இது நாங்கள் படிக்க முடியாதா, இது எங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது, கேள்விப்படவே இல்லை, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இது கண்டிப்பாக வேஸ்ட் இல்லைக்கணா. ஸோ கண்டிப்பாக சேலரி வந்து அதிகமாக நீங்கள் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது ரெண்டுலேயும் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எந்தெந்த துறையில் நீங்கள் வேலை பண்ண போகிறீங்க வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் படிச்சிங்கன்னா. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ பயோடெக்னாலஜி ஜெனெட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, எம்ப்ராயாலஜி, செல் பயாலஜி, அப்போ கிட்டத்தட்ட பாட்னி அண்ட் ஜுவாலஜி கலந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டாக படிக்க போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் பயோடெக்னாலஜியில். அண்ட் ஆல் என்னெல்லாம் ஃபீல்டில் நீங்கள் வேலை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் அண்ட் ஃபேரமெட்டிக்கல் அண்ட் பப்ளிக், பாருங்கள் ட்ரக் அண்ட் ஃபேரமெட்டிக்கல் மெடிசின்ஸ் தான், ஃபுல்லாக மெடிசின்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க, ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க, அந்த லேப் டெக்னீஷியன்ஸாக இல்லை லேபில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக போக போகிறீங்க. ஸோ பப்ளிக் ஃபண்டட் லேப் பாருங்கள், கெமிக்கல்ஸு, என்வரான்மெண்ட் கண்ட்ரோலு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியருக்கும் பொருந்தும். அண்ட் எனர்ஜியில், எனர்ஜின்னு என்ன ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷனில் வேலை பண்ண போகிறீங்க, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பயோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி துறையில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் லிவர், இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான், தப்பார் குரூப், இண்டோ அமெரிக்கன் ஹைப்ரிட் சீட்ஸ், பின்கான் இந்தியா லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் கம்பெனிஸ், ஐடிபிஎல் அண்ட் இந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் சம்மந்தமாகவும் மெடிசின் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் அதிகம் பயோடெக்னாலஜிக்கு. உங்களுக்கு ஜாபுக்கு ஒரு வருஷத்துக்கு பரானத்துக்கு 5 to 7 lakhs வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷம் கழிஞ்சு. ஏன்னா ஒரு வருஷம் ஃப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷர் முடிஞ்சு நீங்கள் வந்து 5 to 8 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கிற தப்பே இல்லை. ஸோ பயோடெக்னாலஜி எடுக்கலாம். அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கெமிக்கல் ரியாக்ஷன், நியூக்ளியர் இன்ஜினியரிங், பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பாருங்க. இது இது கம்பைன் ஆகுது லைட்டா. ஸோ கெமிக்கல்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்திலாம் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் படிப்பீங்க. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ என்னெல்லாம் படிப்பீங்கன்னு சொல்லிட்டேன். கம்பெனிஸ் வந்து என்னன்னா பாரத் பெட்ரோலியம், எஸ்ஆர் குரூப்ஸ், எல்லாமே பெட்ரோலியம் குரூப்பில் வருது, ஏன்னா அதுவும் ஒரு கெமிக்கல்ஸ் தானே. இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் எக்ஸெட்ரா, இதுக்கு மேலே நிறைய எக்ஸெட்ரானா இன்னும் நிறைய இருக்குங்க, நமக்கு தெரியவே இல்லை. கெமிஸ்ட்ரினா இப்போ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா, நிறைய இடத்துல வேலை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் என்னென்ன அப்புறம் சொல்கிறேன். ஜாப் பொசிஷன் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக போகலாம், சைட் இன்ஜினியராக போகலாம், ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் போகலாம், டெக்னிக்கல் ஆப்ரேட்டராகவும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தோராயமாக சொல்லலாம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வேலை பண்ணுறக்குள்ள கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ஜாப் ஸ்கோப் அதிகம், இதுக்கு பர் இயருக்கு 5 to 7 to 8 lakhs அண்ட் 9 lakhs வரைக்கும் நமக்கு வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நிறைய நிறைய வாய்ப்புகள், இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், பவர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கம்பெனிஸ், எல்லாமே மெடிக்கல் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இந்துஸ்தான் லிவர்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் தான், பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் செக்டர்லையும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன், தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு இதில் ஐடியா நான் கொடுத்துருப்பேன் நான் இன்றைக்கி நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் ஆல்சோ
இது கண்டிப்பாக வேஸ்ட்டு கிடையாது, எல்லாருமே வந்து படிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் சீக்வன்ஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.